ஹாய் நண்பா, எல்லாருக்கும் ஏப்ரே வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வேற எங்கேயோ உட்காந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லை, ஸோ லைட்டிங்லாம் செட் பண்ண முடியல. அதை மொட்டை மாடி ஏறுற இடத்துல படியில் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது iQOO 7 Legend ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வரும்போது பெரிய பெரிய யூடியூப் சேனல், எக்ஸாம்பிள் தமிழ் டெக் அண்ணாவாக இருக்கட்டும், C4E டெக் அவங்க சேனலாக இருக்கட்டும், எல்லா சேனல்லையுமே பார்த்திங்கன்னா அக்கு வேற அணி வேற ரிவ்யூ போட்டிருப்பாங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பல நாள் ஆச்சு, பல மாதங்களே ஆச்சு, இன்னமும் இந்த iQOO 7 Legend-க்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபுல் ரிவ்யூவோ, கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ எந்த சேனல்லையுமே போடலை. இப்போ கூட ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா நம்ம சிவபரணி அண்ணா சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ ஆனது போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சிவா ப்ரோக்கு அடுத்து நம்ம சேனல் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கான ஃபுல் ரிவ்யூ வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணன் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. இதோட ரேட்டு அமேசானில் சம்டைம் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ண 35 ரூபாய்க்குலாம் ஆஃபரில் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நியூ இயரில் பார்த்திங்கன்னா திருப்பி இதோட ரேட் வந்து குறையும். இப்போ அமேசானில் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. 35 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா 3 கேமரா செட்டப் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல் சோனியோட IMX598 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, வித்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் OIS-ஓடு இருக்குது. செகண்ட்ரி பார்த்திங்கன்னா 13 மெகாபிக்சல் அல்ட்ராவைடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா 13 மெகாபிக்சல் போர்ட்ரேட் சென்சார் ப்ளஸ் 2x பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூம் போகும். டிஜிட்டல் ஜூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20x வரைக்கும் போகும். ஸோ இது வந்து ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸாகவும் ரியாக்ட் ஆகும், அதே சமயத்தில் போர்ட்ரேட் லென்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். மற்ற ஃபோன் மாதிரி இந்த மேக்ரோ டெப்த்து 2 மெகாபிக்சல் கொடுக்குறதுலாம் உருப்படியாக 3 கேமரா நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகேவா? மற்றபடி உள்ள ப்ராசர் என்ன யூஸ் பண்ணிக்காங்க என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா, இப்போ கேமரா அக்கு வேற ஆணி வேற எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கேமரா செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதையும் உங்களுக்கு காமிச்சிடேன். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, கேமரா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ட் ஆங்கிள் 0.6x, ப்ரைமரி 2x. ஓகே, அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆட்டோவா, டேர்ன் ஆன் ஆஃப், ஃபில் லைட்டாக என்னன்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் HDR ஆப்ஷன் வேணாம்னா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். AI ஆப்ஷனும் எனேபிள் டிசேபிள். AI எனேபிள் பண்ணோம்னா அந்த சீனை டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கலரை வந்து மாற்றி அமைக்குது. அப்புறம் மேக்ரோ மோடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ரேஷியோ, டைமரு, செட்டிங்ஸு, இந்த செட்டிங்ஸ்க்குள்ள ஆப்ஷன் போட்டிங்கன்னா ஷட்டர் சவுண்டு, லொக்கேஷனு, மிரர் ஃபோட்டோ, வாட்டர் மார்க் வேணுமா என்ன அப்படின்ற ஃபோட்டோ ஃப்ரேமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் இருக்குது. வீடியோஸில் ஃப்ளாஷ் லைட்டு, இந்த ஸ்டேபிள் மோட், ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன், அல்ட்ரா ஸ்டேபிள், டேன் ஆஃப். டேன் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃபோனோட OIS அண்ட் EIS ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிசேபிள் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கான சாம்பிள்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா ஃப்ரேம் லைன்ஸு, இந்த மாதிரி லைன் வந்து காட்டும். அப்புறம் ரெசல்யூஷன் 1080 4K 720p. அதே மாதிரி 4K-ல உங்களால் 16 FPS எடுத்துக்க முடியும், 13 FPS எடுத்துக்க முடியும். இது வந்து மூவி ஃப்ரேம் ஆப்ஷன்ஸு. அப்புறம் செட்டிங்ஸில் வழக்கம் போல தான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1x 2x, அதாவது இப்போ 4K-ல இருக்கிறனால அப்படி காட்டுது. இதே 1080 வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ட் ஆங்கிள் 1x 2x, நம்மளால் ஷிஃப்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே இது பண்ணிக்க முடியும். அடுத்து மோர் ஆப்ஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா 14 மெகாபிக்சல் மோடு, பேனரோமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, ப்ரோ மோடு, அப்புறம் AR ஸ்டிக்கரு, லாங் எக்ஸ்ப்ரோஸ், இந்த வந்து லைட் பெயிண்டிங், இந்த சாட்டை கம்பி மத்தாப்பெலாம் கொடுத்த ஒரு மாதிரி பெயிண்டிங் அடித்த மாதிரி, அதே ரோட்லலாம் வண்டிலாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு மாதிரி லைன் போட்ட மாதிரி இப்போ அந்த ஆப்ஷன்ஸு. ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோடு, டபுள் எக்ஸ்ப்ளோரர். இந்த டபுள் எக்ஸ்ப்ளோரர் ஒரு ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பேக்ரவுண்டில் உள்ள இமேஜையும், அதாவது பேக் கேமராலையும் ஃப்ரண்ட் கேமராலையும் ரெண்டு ஃபோட்டோவை எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி காட்டும். அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு, இதில் வந்து டெடிக்கேட்டடாக 13 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் போர்ட்ரேட்லாம் நல்லா வரும். நீங்கள் சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஸ்டைலில் வந்து ஸ்டைலு என்னென்ன ஸ்டைலில் வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, லைட் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட் மோடு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒய்ட் ஆங்கிளையும் நம்மளால் நைட் மோட் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ரைமரி 2x நம்மளால் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவுக்குமே பார்த்தீங்கன்னா நைட் மோடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வெளிச்சமாகலாம் டக்குன்னு ஷட்டர் ஸ்பீடு வந்து வேகமாக போயிடுச்சு, இதே லோ லைட்டாக இருந்துச்சுன்னா நல்லா தெரியும். ஓகே நண்பா, இப்போ டைரெக்டாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருங்க. ஹாய் நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா IQ7 லெஜெண்டில் ஃப்ரண்ட் 16 MP கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 FPS தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஒய்டாக கேப்சர், நான் OnePlus 7 யூஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒய்டான ஏரியா கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரண்டில் அந்த டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு தெரியும், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எப்பயுமே ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும். ஸோ தூரத்தில் அந்த சின்ன பசங்க விளாட்றது எப்படி தெரியுது, அதே மாதிரி லைட்டிங் எந்த அளவுக்கு ஹார்ஷாக இருக்குது, அந்த டைனாமிக் ரேஞ்செலாம் ஃப்ரண்ட் கேமராவில் வேலை செய்தா அப்படின்றதே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா, ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குது அதையும் சொல்லுங்கள் நண்பா. ஸோ அந்த டைனாமிக் ரேஞ்ச் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டமாடியானது வந்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே உங்களால் 1080 இல்லாட்டி 720p இந்த ரெண்டு ரெசல்யூஷனில் தான் வீடியோ எடுக்க முடியும். 4K ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் இல்லை, அதே மாதிரி 13 FPS மட்டும்தான் இருக்குது. ஸோ 1080 16 FPS கொடுத்துருக்கலாம், பட் இவங்க கொடுக்கல. ப்ராசஸரும் நல்ல ஒரு கேப்பபிளான ப்ராசஸர் தான், ஹார்ட்வேரும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் இதை பண்ணால் முட்டான்னு தெரில, ஃப்யூச்சரில் அப்டேட்டில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஓட போகிறேன். ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்குறது இல்லை தான், பட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். ஓகே, எனக்கு தெரியல சத்தியமாக, நான் கையை ஆடுறதுனால எனக்கு ஆரம்பதான் தெரியுது, எடிட்டிங் அப்போ தான் எனக்கே தெரியும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 1080 13 FPS வீடியோ ஆனது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டெபிலைசேஷனாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 13 FPS உங்களால் இந்த ப்ரைமரி சென்சாரில் எடுக்க முடியும், அதே மாதிரி வீடியோவை கட் பண்ணாமல் உங்களால் ஒய்ட் ஆங்கிள் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த 2x இன்னொரு 13 MP இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2x டிஜிட்டல் ஜூம் நம்மளால் போய்க்க முடியும். ஸோ மூணு கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரைமரி 40 எடுக்கும், 2x டிஜிட்டல் ஜூமுக்கு பெரிய கலர் டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஆனால் ஒய்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், ஓரளவுக்கு நல்லாவே உங்களால் வித்தியாசத்தை பார்க்க முடியும். 1x 2x அப்புறம் ஒய்ட் ஆங்கிள். ஓகேவா, இது வந்து 1080 13 FPS ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 13 FPS அதாவது 30 FPS எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, இந்த வீடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி 4K பார்த்தீங்கன்னா உங்களால் ஒய்ட் ஆங்கிள் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது, 2x பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ப்ரைமரியில் எடுக்க முடியும். இப்போ 2x ப்ரைமரி சென்சாரா இல்லை அந்த 13 MP அந்த ப்ரைம் போர்ட்ரேட் சென்சார்ன்றது எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ என் விரலை வச்சு ப்ரைமரி சென்சாரை மறைக்கிறேன், மறைஞ்சிருச்சு, ஆனால் 2x தான் இருக்குது வீடியோ, இப்போ 1x மாத்திரே. ஓகேவா, இது வந்து ப்ரைமரி சென்சாரில் மட்டும்தான் 4K ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நான் விரலை வச்சு ப்ரைமரி சென்சாரை மறைச்சோன்னே உங்களுக்கு 2x மறையுது, அதே மாதிரி 1x மறையுது. ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது, 4K வீடியோ ப்ரைமரி சென்சாரில் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகுது, மிச்ச ஒய்ட் ஆங்கிள் கேமராலேயோ அந்த இன்னொரு ஒரு 13 MP போர்ட்ரேட் சென்சார் இருக்குல்லங்க அதுலேயே ரெக்கார்ட் ஆகாது நண்பா. ஹாய் நண்பா, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 16 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு, ஸ்டெபிலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதாவது OIS ஆனது இந்த வீடியோவில் வேலை செய்யும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, நான் வந்து எந்த வெறும் கையில் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஷிஃப்டிங் எப்படி இருக்குது, ஸ்கைலேருந்து அப்படியே மரத்துக்கு வரேன், அந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றே சொல்லுங்கள். இந்த ஸ்டெபிலைசேஷன் மோடில் ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அதையும் செக் பண்ணிடுவோம். ஃபோக்கஸ் ஆகுதா, ஆக மாட்டேறியான், ஃபோக்கஸ் ஆக மாட்டேறியான், இதே மாதிரி தான் IQ7 இருந்துச்சு, ஜஸ்ட்டு டேப் பண்ணால் தான் ஃபோக்கஸ் ஆகுது, இந்த ஸ்டெபிலைசேஷனை எனேபிள் பண்ணால் மட்டும் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, இது ஒரு இஷ்யூ இருக்குது. இதே இஷ்யூவை நான் IQ7 ஃபேஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் ஸ்க்ரீனை டேப் பண்ணுறேன், இப்போ ஃபோக்கஸ் ஆகும் பாருங்கள், ஆகுறானா, எஸ் இந்த பிரச்சனை IQ7 லெஜெண்ட்லேயும் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஓட போகிறேன்,
இப்போ நான் ஓடுறேன், எந்த அளவுக்கு சேக்னஸ் நீங்கள் பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். ஓடுறேன் ஆனால் என் கண்ணால் பார்க்கும் போதே சேக்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடில. சரியான ஓட்டம்தான் ஆனால் சேக்னஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது நண்பா. ஹாய் நண்பா, இன்னொன்று ஐக்யூ 7 லெஜெண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 4K 30 FPS மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஆனது வேலை செய்யுது. இதே நம்ம 4K 16 FPS இருக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் மோடை எனேபிள் பண்ணோம்னா அது வந்து திருப்பி 13 FPSக்கு கன்வெர்ட் ஆகிக்குது. ஸோ 4K 16 FPSல ஸ்டெபிலைசேஷன் வேலை செய்ய மாட்டேங்குது, 13 FPSல மட்டும்தான் அந்த ஓஎஸ் ஆனது வேலை செய்யுது. ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 13 FPS வித் ஓஎஸ் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷனோட எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஓடவா, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டெபிலைசேஷன் நல்லா தான் நண்பா இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக வந்து ஒரு சின்ன மினி ட்ரைபாடில் ஃபோனை மாட்டிட்டு லாக் எடுக்கிறவங்களாம் எடுக்கலாம். சின்ன பசங்களை பாருங்கள், தீபாவளி முடிஞ்சு வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டேபிள் மோடில் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் முன்னாடியே பார்த்து ரெண்டு மோடு இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அல்ட்ரான்னு. இப்போ நான் வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நம்மளால் 2X 1X அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணிக்க முடியாது, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வீடியோ பார்க்கும்போதே நல்லா ஜூமிங்கில் தான் தெரியுது. ஸோ இது வந்து சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒய்ட் ஆங்கிளில் வீடியோ எடுத்து அதை க்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தருவாங்க. இப்போ நான் ஒய்ட் ஆங்கிள் கேமரா மறைக்கிறேன், உங்களுக்கு மறையுதான்றதை பாருங்கள். ஓகே, ஒய்ட் ஆங்கிள் கேமரா கையை வச்சு மறைச்சிட்டேன், பட் மறையலை. இப்போ இன்னொரு 13 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸையும் மறைச்சிட்டே மறையலை, ப்ரைமரி சென்சாரை மறைக்கிறேன், மறைஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ப்ரைமரி கேமராலேயே வீடியோ எடுத்து அதை நல்லா க்ராப் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நல்ல பார்டரு டாப்பு எண்டு அப்புறம் சைடு ரெண்டு சைடும் க்ராப் பண்ணுறனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளானது இருக்குது. ஆனால் ஸ்டேபிள் மோடை எனேபிள் பண்ணாலே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுப்பா, டேப் பண்ணால் தான் ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ நான் இப்போ வந்து ஓடுறேன் அல்ட்ரா ஸ்டேபிள் மோடு. ஸோ ஸ்டேபிளாக தான் இருக்குது, வீடியோ நல்லாவே தெரியுது. நான் ஓடினாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது. இப்போ நான் ஓடுறேன். ஹாய் நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மூவி ஃப்ரேம், அந்த மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பார்டரானது தெரியும். இந்த சினிமேட்டிக் வீடியோன்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு ஃபோன் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, சினிமேட்டிக் வீடியோ அப்புறம் மூவி ஃப்ரேம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா அப்படியே மாறும். நம்ம மூவிலாம் பார்ப்போம்ல, மேலேயும் கீழேயும் இது வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கா. இங்கே வந்து சன்னு அப்படியே மூடி மூடி அடிக்கிறாப்புல நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது வந்து 4K 16 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் நம்மளால் 1X 2X மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080 30 FPSல அந்த மூவி ஃப்ரேம் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஒய்டாக தெரியுதா எனக்கு, என் 1+70 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒய்டாக தெரியுது. பட் ஃப்ரண்ட் கேமராவுக்கு டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ மேலே சூரியன் இருக்காரு, அவரை காட்டுறேன். இங்கே எனக்குள்ள கரெக்டாக இருக்குது, பட் என் மூஞ்சை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ உங்களுக்கு தெரியுதா என் மூஞ்சை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கை எனக்கு தெரியும். இப்போ என் மூஞ்சை கொண்டு வரேன், டக்குன்னு என் மூஞ்சையை ஃபோக்கஸ் பண்ணிடுவாப்ல. ஸோ நிறையா நண்பர்கள் கேட்பீங்க, ப்ரோ இந்த ரிவ்யூ வீடியோலாம் போடும்போது மினிமம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. நண்பா, நான் ஒவ்வொன்றையும் டீப்பாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தேன்னா எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரம் கிட்ட போயிடுது. என்னால் அதை என்ன சொல்கிறது, ரொம்ப ஷார்ட் பண்ணணும்னு நினச்சேன், நான் சொல்ல நினைக்கிற விஷயத்தை முழுசாக சொல்ல முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் சில நேரம் கண்ட்ரோல் பண்ணி 15 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்ப்பேன், பட் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோ வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் நேரம்ன்ற உங்கள் நேரத்தை நான் அனாவசியமாக செலவு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ மூவி ஃப்ரேம் ஆப்ஷன் எப்படி இருக்குது? ஹாய் நண்பா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் டைத்தில் தான் வீடியோ ஆனது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன். இங்கே வந்து தெரு லைட் இருக்கா, இங்கிட்டு வெளிச்சம் இருக்குது. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கும் இருட்டு, இங்கே கார் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இங்கே உள்ள செடி மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நைட் சைடில் ஃபோட்டோ இருக்கும்போது சூப்பராக இருக்கும். பட் வீடியோவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஓஎஸ் வந்து எனேபிள்ல தான் இருக்குது. ஸோ ஆடியோ எப்படி இருக்குது,
எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ வந்து ஒயிட் ஆங்கிள் ஷூட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு இருட்டாக காட்டுது. இப்போ 2x, இது 1x. ஸோ வித்தியாசத்தை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஹாய் நண்பா, இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், 1080 30fps. ஸோ இங்கே வந்து வெளிச்சமே கிடையாது. இப்போ உள்ள லைட்டாக லைட் இருக்கிற பக்கம் போகிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி தெரியுது, என்னோடய ஃபேஸ் மட்டும் தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றதே சொல்லுங்கள். வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் நண்பா. ஸோ மோஸ்ட்லி யாரும் பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் வீடியோஸ் எடுக்க மாட்டோம், ஃபோட்டோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் எடுத்துகிட்டேன். சுத்தமாக தெரிய மாட்டேனே, என் பல் மட்டும்தான் தெரியும் ஈனு. ஓகே, இருந்தாலும் பேக்ரவுண்ட் நல்லா தெரியுதுல்ல, லைட் இருக்கிற ஏரியாலாம் நல்லா தான் தெரியுது. லைட் இல்லாத ஏரியா தான் பார்த்தீங்கன்னா இருட்டாக தெரியுது. ஓகே நண்பா, இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அந்த 14 மார்க்ஸில் எடுத்த ஷாட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த பானை பக்கத்தில் ஃபோனை கொண்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் லாக் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த பொக்கே எஃபெக்டில் கிடைக்கிது. இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ கிடையாது, நார்மல் ஃபோட்டோஸ். எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த 14 மார்க்ஸில் எடுத்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14 மார்க்ஸில் 1x டீஃபால்ட்டாக எடுத்தது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அந்த டைனாமிக் ரேஞ்ச், அந்த மரத்தோட ஷேடோவோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி ஸ்கையோட கலராக இருக்கட்டும், அந்த மேகத்தோட ஒயிட் கலராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, நல்லாவே வந்திருக்கு. ஆனால் என்ன, எனக்கு வந்து ஓவர் ஷார்ப்னஸ்ஸாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இதுவும் டீட்டெயிலிங் எந்தளவுக்கு இருக்குன்றது கண்டிப்பாக பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோஸ் ஆனதை எடுத்தேன். இதுவுமே பாருங்கள், அந்த க்ரீனஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. இது வந்து ஏஐ ஆஃப் பண்ணி எடுத்தேன், இதே ஏஐ ஆன் பண்ணி வச்சுருந்தேன். இந்த க்ரீனே பார்த்தீங்கன்னா நல்ல கிளிப்பச்சை கலருக்கு தெரிஞ்சிருக்கும், டார்க் கலரில் தெரிஞ்சிருக்காது. இது வந்து ஏஐ ஆஃப் பண்ணி எடுக்கும்போது உங்களால் ஒரு ரியாலிட்டி கலரை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் 1x எடுத்ததா 2x இல்லை மேக்ரோ ஃபோட்டோஸோ கிடையாது. 1x பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொண்டு போது அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட நல்லா வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இதுவும் பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், டைனாமிக் ரேஞ்ச் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா மேலே நல்லா சரியான வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, அந்நேரம் எடுத்த ஃபோட்டோஸாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். நார்மலாக நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல பார்க்கும்போது இங்கிட்டு சரியான வெளிச்சம், வானத்து பக்கம் கொண்டு போனால் மரம் இருட்டாயிடுது, மரத்தை ஃபோக்கஸ் டேப் பண்ணோம்னா மேகம் வந்து ரொம்ப ஃப்ளாஷ் அவுட் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் HDR எனேபிள் பண்ணி எடுத்தேன், எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தெளிவான இமேஜஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இதுவும் அப்படி தான், நார்மலாக பக்கத்தில் கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்தது. டீட்டெயிலிங் பாருங்கள், இது வந்து மேக்ரோ ஷாட், மேக்ரோ வந்து ஒயிட் ஆங்கிள்லேயே மேக்ரோ எடுக்குது. ஸோ அது மூலியமாக எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதுவுமே பாருங்கள், இந்த பூச்சி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பூச்சி, மேக்ரோ எடுக்கிறனால ஏதோ பெரிய சைஸ் பண்டு மாதிரி தெரியுது. பட் ஏன்னா அந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பக்கத்தில் போய் எடுத்திருக்கேன்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஷாட் தான், இதுவுமே மேக்ரோவில் எடுத்தது தான். இது வந்து ஒரு அரிப்பூச்சின்னு நினைக்கிறேன். அந்த அரிப்பூச்சியோட முடியெலாம் பாருங்கள், எந்த அளவுக்கு தெளிவாக கேப்சர் ஆகிருக்குன்றத. இது வந்து ஒயிட் ஆங்கிள் ஷாட். ஒயிட் ஆங்கிள் ஷாட் பார்த்திங்கன்னா டே லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரைமரிக்கும் ஒயிட் ஆங்கிளுக்கும் அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. லோ லைட்டில் தான் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அந்த ஃபோட்டோஸும் நீங்கள் பாருங்கள், இது ஒயிட் ஆங்கிள் ஷாட் தான், இது ஒரு ஒயிட் ஆங்கிள் ஷாட், இது ஒயிட் ஆங்கிள் ஷாட். ஒயிட் ஆங்கிள் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திணறும் பாருங்கள். இதே நான் ப்ரைமரியில் எடுத்துருந்தே வச்சுக்கோங்க, இந்த கருப்பாக தெரிகிற இலை ஃபுல்லாக பச்சை கலரில் தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அந்த HDRல திணறுது. இதுவும் பாருங்கள், ஒயிட் ஆங்கிளில் HDR ஆன் பண்ணி எடுத்தேன். இந்த மரத்தோட கலர் பார்த்தீங்களா, கொஞ்சம் டார்க் க்ரீனாக தெரியுதா. இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரைமரியில் எடுத்தது, இதுலேயும் HDR எனேபிள், ஆனால் க்ரீன் கலர் க்ரீனாக தெரியுது, இல்லை க்ரீன் கலர் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிக்கும் அந்த ஒயிட் ஆங்கிளுக்கு உள்ள சின்ன வித்தியாசங்கள். இது 2x எடுத்தேன், அந்த 13 மார்க்ஸில் 2x ஆப்டிக்கல் ஜூமில் எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா இந்த 2x ஆப்டிக்கல் ஜூம் வந்து பிடிக்கும், ஏன்னா 1+70 ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் 2x எடுத்தேன், இதுவும் 2x தான், மேக்ரோ கிடையாது. நம்ம மேக்ரோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 2x எடுத்துகிட்டு போயிடலாம் போல். இது பாருங்கள், அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பேக் கேமராவில் 1x எடுத்தேன். 1x எடுக்கும் போது எப்படி இருக்குன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக விரலுக்கு நடுவில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா
கரெக்டாக டிடெக்ட் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்குது, எந்த ஆப்ஜெக்ட் தூரத்தில் இருக்கு, மெரசர் பண்ணி ப்ளர் பண்ணியிருக்கு. இது வந்து 1x, இது 2x. 2x எடுத்த ஃபோட்டோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றதை பாருங்கள். எனக்கு பர்சனலாக அந்த 1+70 அதான் பொதுவான போர்ட்ரேட் எடுத்தாலே 2x தான் எடுப்பேன். பாருங்கள் இது 1x 2x, எந்த அளவுக்கு டீட்டெயிலிங், அந்த பார்க்கவே ரிச்சான ஒரு ஃபோட்டோவாக தெரியுது பார்த்தீங்களா. 2x எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹியூமன் ஆப்ஜெக்ட்டு தான் டிடெக்ட் பண்ணி போர்ட்ரேட்டை அந்த ப்ளர் பண்ணுதான்னு பார்த்தேன், இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை பக்கத்தில் வச்சாலுமே கரெக்டாக சென்ஸ் பண்ணி பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணி விட்ருது. இதுவும் 2x, இது 1x ஃபோட்டோ. 2x ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து பேக் கேமரா, நானே திருப்பி பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தேன், நல்லா தான் டிடெக்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக அந்த மண்டைக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்ஜ் டிரெக்ஷன் பண்ணி ப்ளர் பண்ணி விட்ருக்கு. நம்ம இந்த பொக்காவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் வருதா, ஃபோக்கஸிங்கை நம்மளால் இப்படி மாற்றி வச்சுக்க முடியும். அதே மாதிரி ப்ளர் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் HDR எனேபிள் பண்ணி எடுத்தேன். ஃப்ரண்ட் கேமராவில் HDR சூப்பராக வேலை செஞ்சு. ஏன்னா இது கொடைக்கானல் பக்கம்லாம் போகிறீங்க, பேக்ரவுண்டு தெரிஞ்சால் தான் கொடைக்கானல் போயிருக்கோன்னு நம்புவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஃப்ரண்ட் கேமராவில் HDR சொதப்புச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மூஞ்சி மட்டும்தான் தெரியும், பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா HDR பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செஞ்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் ரொம்ப ஒரு வெளுத்த மாதிரி காட்டும். ஆனால் ஃபேஸில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கேன் அந்த 16 MP செல்ஃபி கேமரா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் வந்து சொதப்பிருப்பாப்பில் அந்த விரலுக்கு நடுவில். இங்கே பாருங்கள் எல்லாம் ஓகே, அந்த ஒரே ஒரு இலையை மட்டும் ப்ளர் பண்ண விட்டுட்டாப்பில். இதிலெல்லாம் HDR வந்து சூப்பராக வேலை செஞ்சுருக்கேன். அந்த மேகம், அந்த வெளிச்சம், அந்த பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு. டே லைட்டில் ஃப்ரண்ட் கேமரா எடுக்க செல்ஃபீஸ் HDR எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யுது. இது வந்து டபுள் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லி மோரில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அதில் எடுத்த ஃபோட்டோஸ் பேக் கேமராவில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெர்ச் பண்ணி ரெண்டையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு வர மாதிரி காட்டும். இது ஏதோ ஃபில்டர் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோ மோஷன்ஸ் வீடியோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ப்ரைமரி தான், என்னோடய பல்சர் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்தேன். இது ஒய்ட் ஆங்கிளு, இது 2x. 2x எடுக்கிற ஃபோட்டோ ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு எப்பயுமே. இது நார்மல் ஒய்ட் ஆங்கிள், இது நார்மல் 1x, இது வந்து பார்த்திங்கன்னா 2x. உங்களுக்கே தெரியுதா, அந்த 1x விட 2x 1 inch நல்ல ஒரு கிளாரிட்டியான இமேஜஸ் தர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த 2x எடுக்கிற ஃபோட்டோஸ் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஸ்லோ மோஷன் வீடியோ, இது நார்மல் ஒய்ட் ஆங்கிள் 2x ஃபோட்டோ. ஒய்ட் ஆங்கிளு 2x நார்மலு. இது ஃப்ரண்ட் கேமரா சும்மா. இது வந்து லோ லைட், லோ லைட்டில் நைட் மோடு எனேபிள் பண்ணாமல் எடுத்த ஃபோட்டோ. இது நைட் மோடு எனேபிள் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, இதுதான் அந்த மரம் எவ்வளோ இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக காட்டுது. நைட் சைடு பார்த்திங்கன்னா திடீர்னு 4.5 செகண்ட் வரைக்கும் சட்டரை ஓப்பன் பண்ணி வச்சு லைட்டை உள்வாங்கி நல்ல ஒரு ஃபோட்டோ வந்து டெலிவரி பண்ணுது. இது வந்து நைட் சைட்டில் எடுத்தது தான் ப்ரைமரி. இதுவும் நைட் சைட்டு ப்ரைமரி, இதுவும் நைட் சைட் ப்ரைமரி ஃபோட்டோ. இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் நைட் சைட் எடுத்தேன். எந்த அளவுக்கு அப்படியே பொக்கே மோடாக பியூட்டி மோடு எனது எனேபிள் ஆயிடுச்சு. நான் பியூட்டி மோடை ஆஃப் பண்ணுறேன், அப்படி இருந்தமே பார்த்தீங்கன்னா பியூட்டி மோடு எனேபிள் ஆகியே ஃபோட்டோ எடுக்குது ஃப்ரண்ட் கேமராவில். இது ஏதோ ஒரு சின்ன பக் தான், அவங்க ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒய்ட் ஆங்கிள் நைட் மோடு எனேபிள் பண்ணாமல் டக்குன்னு எடுத்தேன். எதுக்காக அப்படின்னா வித்தியாசம் காட்டணும். ஏன்னா நீ ஆல்ரெடி வெளிச்சமான இடத்துல தான் ஃபோட்டோ எடுத்தேன்னு யாரும் கேட்டக்கூடாது. இல்லை எவ்வளோ இருட்டாக இருக்குது, உங்களுக்கு கண்ணில் எதுவுமே தெரியல, அந்த மரமே இருட்டாக தானே தெரியுது. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் வித்தியாசத்தை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுதுன்னு பாருங்கள். அந்த மரத்தோட செடியோட கலரு, கீழே உள்ள குப்பை, வானத்தோட கலரு, இந்த பெரிய மரத்தோட கலரு எல்லாமே ரீப்ரொடக்ஷன் ஆகி சூப்பராக காட்டுதில்ல. ஆனால் என்ன ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸை சிரிக்க தான் செய்யும். இதை வந்து நம்ம பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இமேஜை உங்களுக்கு வந்து இப்படி கலராக காட்டுது அப்படின்றப்ப இந்த டீட்டெயிலிங்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது லோ லைட்டில். பட் சூப்பரான ஒரு இமேஜை பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது லோ லைட்டை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் OIS வேறு இருக்கா, நல்லா ஹெல்ப் பண்ணுது. நம்ம பைக்கு இந்த வீடியோ சாம்ஸ் நான் பார்த்துருப்பீங்க, இதுவுமே லோ லைட்டு. நைட் மோடில் நார்மல் ஃபோட்டோ, ஏன்னா இங்கே ஆல்ரெடி லைட் இருக்கிறதுனால தேவைப்படலை. இது வந்து நடந்துக்கிட்டே எடுத்தேன், அதனால தான் இந்த ஆம்னி வேன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளரான தெரியும். இது நார்மல் ஃபோட்டோஸ் தான், நைட் மோடு கிடையாது. இது வந்து லோ லைட் செல்ஃபி. டீட்டெயிலிங் ஜூம் பண்ணும்போது லைட்டாக அவங்க புள்ளி புள்ளியாக நாய்ஸ் தெரியும். பட் ஓகே, யூஸபிளான இமேஜஸ் பார்த்திங்கன்னா லோ லைட் இருக்குது.
நம்மளே பார்க்குறாப்புல பாருங்கள் சூட் பண்ணுறோன்ட்டு. ஓகே நண்பா, இப்போ இந்த IQ7 லெஜெண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரைமரி சென்சராக இருக்கட்டும், அந்த 2x அந்த 13 MP அந்த டெலிஃபோட்டோ அண்ட் போர்ட்ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒயிட் ஆங்கிளுமே பார்த்தீங்கன்னா டேலைட் அந்த காலை மதியம் மாலையில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் சூப்பர். லோ லைட்டுன்னு வரும்போது நைட் சைட் எனேபிள் பண்ணும் போது கூட நல்ல ஒரு பெட்டரானுமே தருது. ஆனால் ப்ரைமரி லென்ஸோட கம்பேர் பண்ணும் போது அது இந்த ஃபோன் மட்டும் இல்லை, என்னோட 1+70, 1+ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்திங்கன்னா ப்ரைமரி சென்சார் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் சென்சார் லோ லைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணாது. அதே தான் இது, இது வந்து காமன் தான். பட் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரேட்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரி 48 இருக்கட்டும், அந்த 13 MP போர்ட்ரேட் லென்ஸ் அண்டு டெலிஃபோட்டோ லென்ஸில் எடுக்கிற ஃபோட்டோ சூப்பர் இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடியோஸ்லேயும் அந்த OIS ஆனது 1080 30 FPS 4K 13 FPSல வந்து வேலை செய்யுது. இதே இது நம்ம 4K 16 FPS மூவ் பண்ணும்போது OIS-ம் வேலை செய்யாது, EIS-ம் வேலை செய்யாது. பட் அந்த வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா OIS ஆனது நல்லா பார்த்திங்கன்னா ஸ்டேபிளான ஒரு வீடியோஸ் அவுட்புட்டை பார்த்திங்கன்னா தருது. அதே மாதிரி ஆடியோவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நான் எங்கள் ஏரியாவில் அதுவோ வண்டி கிண்டி போகாதனால ஆடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே நீங்கள் இந்த ஃபோனை ஒரு பிளாகிங் காண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மைக் வைப்பீங்க, ஷார்ட்கன் மைக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுக்கும்போது அந்த டைனாமிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா பேக் கேமரா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள ஆப்ஜெக்டை பார்த்திங்கன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா வீடியோஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி காட்டுது. அதே மாதிரி பேக் கேமராவில் அந்த 4K-லாம் வீடியோ எடுக்கும்போது அந்த டைனாமிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த மரத்துக்கு மேலே சூரியன்லாம் இருக்கும், கரெக்டாக மேனேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா டீடைலிங் வந்து நம்ம அவுட்புட்டாக தரும். ஓகே, இதெல்லாம் சாம்பிள்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராக்காக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமேசானில் 40,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. 40,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட காம்படிட்டராக பார்த்திங்கன்னா ரியல்மி GT இருக்குது, 1+ 9R ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. 1+ 9R-க்கும் நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயிலான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்க்கான ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். நீங்கள் என்னோடய பர்சனல் சஜஷன்னா இந்த 1+ 9R ஆகட்டும், IQ7 Legend-ல இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 40,000 ரூபா, இன்னும் கொஞ்ச நாள் நியூ இயர் சேல் வந்து போடுவாங்க, அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 35,000 ரூபாய்க்கு வரும். 35,000 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இப்போ 40,000 ரூபாய்க்கு வேணாம், ஏன்னா 888 ப்ராசர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதம் பார்த்துன்னா ஒரு வருஷம் பழைய ப்ராசர், ஏன்னா 898-ல அடுத்தடுத்து பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஃபோன்லாம் கொண்டு வந்துருவாங்க. அப்போ இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா 1 இயர் பழைய ப்ராசர் ஆயிரும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த நியூ இயர் சேலு இந்த மாதிரி கார்டு ஆஃபர்லாம் போட்டாங்கன்னா 35,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா இந்த IQ7 Legend ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக கேமரா காண்டி வாங்கலாம். இந்த கேமரா சாம்பிள்ஸ் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, இந்த சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற எல்லாமே எடுத்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 35,000 ரூபா வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை தாராளமாக நீங்கள் கேமரா கண்டி வாங்கலாம் நண்பா. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேமிங் ரிவ்யூவும் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஸ்டினாக என்ன கேளுங்க, நம்ம குரூப்பில் ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, ஏதாவது சந்தேகங்களாக அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங் 9 to 7 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம், அந்நேரம் மட்டும் எடுக்க முடியாது, ஈவினிங் டைம் எப்போனாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, மேற்கொண்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.